அன்பான நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்துடன் நான் உங்கள் கதிர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கதிர் பிளாக் சேனல். நம்ம கதிர் பிளாக் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைபரோடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். கீதா குமார் அப்படிங்கிற ஆத்மா கிட்ட பேச போறோம். கீதாவோட ஆத்மா கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், இது அனைவராலும் நம்பப்படணும்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. இது அவங்க குடும்பம் நம்பினால் போதும், அவங்க குடும்பத்துக்கான வீடியோ. குமார் அவர்களுக்கு தாழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு அவங்க மனைவி கீதா அவர்கள்ட்ட பேசுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கீதா அவர்களுடைய ஆத்மா உக்கரத்தில் இருக்கிறதா அவர் சொல்கிறாரு. ரொம்ப கொடூரமான ஒரு நிலையில் அந்த ஆத்மா இருக்கிறதா சொல்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாங்க. எதனால் இறந்தாங்க, ஏன் இவ்வளோ பெரிய வலி வேதனை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்ப்போம். வாங்க போகலாம். நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இனி கீதா அவர்கள்ட்ட நம்ம பேசுவோம். ஹாய் கீதா குமார். ஹாய் ஹாய் கீதா குமார் திருநெல்வேலி. சொல்லுங்க கீதா குமார், உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு? எங்கே இருக்கு கீதா குமார் உங்கள் ஆத்மா? உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு கீதா குமார்? ப்ளீஸ் டெல் மீ கீதா குமார், உங்களுடைய உங்களுடைய இறப்புக்கான காரணம் என்ன கீதா குமார்? உங்களுடைய இறப்புக்கான காரணம் என்ன கீதா குமார்? ப்ளீஸ் டெல் மீ கீதா குமார், உங்களுடைய இறப்புக்கான காரணம் என்ன? ஆத்மாக்களால் பழிவாங்க முடியுமா கீதா குமார்? ஆத்மாவால் பழிவாங்க முடியுமா? எதனால் ஆத்மாக்கள் தன் இறந்தவர்கள் இறந்த காரணத்துக்கு உரியவர்களை பழிவாங்காமல் இருக்குது ஆத்மா? எதனால் கீதா அதை நாம் அந்த மாதிரி நடக்குது? ஆத்மாக்களால் உண்மையாலேயே பழிவாங்க முடியுமா முடியாதா கீதா? ஆத்மாக்களால் உண்மையாலுமே பழிவாங்க முடியுமா முடியாதா கீதா? ரெண்டில் ஒன்று, முடியுமா முடியாதா கீதா? பழிவாங்கும் சக்தி இருக்கா இல்லையா? ப்ளீஸ் டெல் மீ கீதா, முடியுமா முடியாதா? அப்புறம் ஏன் பழிவாங்காமல் ஆத்மாக்கள் இருக்குது? ஏன் அவர்களை பழிவாங்க முடியல ஆத்மாக்கள்னால? என்ன காரணம் கீதா? என்ன பிரச்சனை போகுது? எதனால் அவர் பழிவாங்க முடியல ஆத்மாக்களால்? என்ன நடக்குது கீதா? ஆத்ம உலகம் பூமியில் தான் இருக்கா இல்லை தனி உலகத்தில் இருக்கா கீதா குமார்? ஆத்ம உலகம் பூமியில் தான் இருக்கா இல்லை தனி உலகத்தில் இருக்கா கீதா குமார்? உங்கள் இறப்புக்கு காரணம் யாரு, என்ன காரணம் கீதா குமார்? உங்களுடைய இறப்புக்கு என்ன காரணம், யார் காரணம் கீதா குமார்? ப்ளீஸ் டெல் மீ கீதா குமார், உங்களுடைய இறப்புக்கு யார் காரணம், என்ன காரணம்? உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கீதா குமார்? உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நீங்க பேசுங்க கீதா குமார். உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கீதா குமார்? நீங்க பேசுங்க. உங்களுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க கீதா குமார்? உங்களுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க கீதா குமார்? கீதா குமார், உங்ககிட்ட தான் கேட்கிறோம்.
உங்களுடைய ஆத்மா உங்களுடைய கடைசி ஆசை என்ன கீதா குமார் 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 ப்ளீஸ் டெல் மீ சீக்கிரம் சொல்லுங்க கீதா குமார் த்ரீ சொல்வேன் அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் இல்லைனா நான் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவேன் இல்லை வீடியோவை முடிச்சுப்பேன் ஒன்று கீதா குமார் ஒன்று கீதா குமார் ரெண்டு கீதா குமார் ஓகே கீதா குமார் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்ககிட்ட பேசினதில் எங்களுக்கும் சந்தோஷம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் கீதா குமார் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சா பேசுகிறோம் கீதா குமார் பாய் பாய் கீதா குமார் வணக்கம் நன்றி கீதா குமார் நன்றி கீதா குமார் பாய் கனவுகள் கலைந்தாலும் உறவுகள் மறைந்தாலும் இன்பங்களை தொலைத்தாலும் தான் பெற்ற பிள்ளைகள் மீது எந்த தாய்க்கும் அக்கறை இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி தான் கீதா குமார் கீதா குமாருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக்கிறோம் அவர்கள் பிள்ளைகள் நல்லபடியாக வளர்ந்து அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றட்டும் நம்ம இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளிப்பெறுவோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்